हाई स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल मानवन आसिरियर टुडे इन द वीडियो நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீனா நவம்பர் 18 அரியர் எக்ஸாமினேஷன் கேஸ் வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு வந்து பாத்தீனா ஹியரிங் வருது அத பத்தி தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழ இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு மொத்தமாக வந்து ஒரு மாநில கட்டுப்பாட்டில் ஒரு 13 பல்கலைக்கழகங்கள் இருக்குது அந்த 13 பல்கலைக்கழகங்களில் 12 பல்கலைக்கழகம் வந்து அரியர் எக்ஸாமினேஷன் கேன்சலேஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூனிவர்சிட்டி அரியர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து அந்த பப்ளிஷ் பண்ண ரிசல்ட்ஸுக்கு வந்து இன்னும் ஒரு 15 நாளில் மார்க் ஷீட்டும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அரியர் எக்ஸாமினேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காத ஒரே ஒரு யூனிவர்சிட்டி எதுனா அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும்தான் மற்ற 12 யூனிவர்சிட்டியுமே அரியர் எக்ஸாம் கேன்சலேஷனுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அரியர் எக்ஸாமினேஷனை கேன்சல் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பாஸ் மார்க் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ வந்து ராம்குமார் ஆதித்யன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் வந்து செல்லாது பல்கலைக்கழக மானிய குழு விதிக்கு வந்து எதிராகனு சொல்லி ஆல்ரெடி வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கான ஹியரிங் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 20ஆம் தேதி வரதா வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ அதுக்காட்டி வந்து ராம்குமார் ஆதித்யன் வந்து என்ன ஒரு வழக்கு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியர் தேர்வு முடிவை திரும்ப பெற கோரி ஒரு மனு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரியர் எக்ஸாம் கேன்சலேஷன் குறித்து வழக்கு வந்து நடந்துட்டுருக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது பல்கலைக்கழகங்கள் மட்டும் எப்படி தன்னிச்சையாக வந்து அரியர் எக்ஸாமினேஷனுக்கான தேர்வு முடிவுகளை வந்து வெளியிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எல்லா பல்கலைக்கழகங்களும் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கேஸ் பண்ணியிருந்தார் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியும் வந்து பதில் அளிக்கணும் இந்த அரியர் எக்ஸாமினேஷன் கேஸ் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நடந்துட்டுருக்கு அதுக்குள்ளே வந்து எப்படி எல்லா பல்கலைக்கழகங்களும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வழக்கை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து போட்டிருக்காரு ஸோ இதில் நிறைய பேத்துக்கு வந்து என்ன டவுட்னா இந்த அரியர் எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ அதனால் மறுபடியும் அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்களா கேன்சல் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பே வந்து கிடையாது ஏன்னா இவங்க அரியர் எக்ஸாமினேஷன் கேன்சலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டிசிஷன் வந்து கிடையாது சிண்டிகேட் செனட்டில் வந்து ஆலோசனை கேட்டுட்டு தான் வந்து இந்த டிசிஷனே வந்து எடுத்திருந்தாங்க ஆல்ரெடி யூஜிசி கோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூஜிசி வந்து விருப்பப்பட்டால் சிண்டிகேட் கவுன்சில் விருப்பப்பட்டால் அரியர் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கேஸை பற்றி நீங்கள் பயப்படுறது தேவையில்லை இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 18 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வருது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து அரியர் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணால் பார்த்தீங்களா அந்த ரிசல்ட்ஸை மறுபடியும் திரும்ப பெறணும் வாபஸ் பெறணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதாவது ராம்குமார் ஆதித்யன் வந்து அகெயின் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு ஸோ இந்த கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபேவராக தான் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அரியர் எக்ஸாமினேஷன் வந்து கேன்சலேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 3 இயரிங் போயிருக்கு அந்த 1 இயரிங்கில் கூட இந்த மாதிரி ஸ்டே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் எதுவுமே கொடுக்கல ஸோ அதனால் வந்து நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல எதுவாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் வரும் கண்டிப்பாக வந்து யூனிவர்சிட்டி ஒரு தடவை அரியர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா அது வாபஸ் பெறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா பிஜி யூஜி எல்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க இப்படி திடீர்னு வந்து வாபஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உயர்கல்வித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குழப்பமே வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ